சிவம் பயம், இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்போவுமே எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எந்த இடத்தில் சிவம் இருக்கிறதோ அந்த இடத்தில் பயம் இருக்காது. எந்த இடத்தில் பயம் பரவி காணப்படுகிறதோ அந்த இடத்தில் சிவம் இருப்பது தெரியாது. இது ஒரு உன்னதமான ஒரு நிலை. உணர்பவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் வாழ்க்கையை வாழணும்னு நினைப்போம், ஆனால் அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்றதுக்கான வழியை தேடும் போது அதுக்கு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா அது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த காரியத்திற்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த காரியமானது அதை தாண்டி ஒரு படி கூட நகராது. இதை நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. பெரும்பாலும் சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கிறது அதி அற்புதமானது, அது அனைவருக்கும் கிடைக்காத ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஏனோ தெரியல, சில பேரோட அந்த தவறான அந்த பரப்புரையின் காரணமாக அல்லது புரிதலின் காரணமாக சிவன் மீது பயத்தை உண்டாக்கி விட்டார்கள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பயம் பரவி கிடக்கு அப்படின்னா அங்க சிவத்தை உணர முடியாது. ஒருவருக்குள் சிவம் இருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல பயம் இருக்காது அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்பது உண்டு, சிவபெருமானை வழிபட்டால் துன்பம் வருமா கஷ்டம் வருமா? இதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற பயம். இந்த பயம் உனக்குள் பரவி காணப்படும் பொழுது அந்த இடத்தில் நீ சிவனை உணர முடியாது, சிவத்தை உணர முடியாது. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள்.